இப்பொழுது பெலாமியன் எல்ஸ்மேயர் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற அற்புத குடும்ப ஆலயத்திலிருந்து இடம்பெறுகின்ற நேரடி கிறிஸ்துமஸ் தின நிகழ்வுகளை உங்கள் தமிழ்வன் தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களுக்கு நேரடியாக எடுத்து வருகின்றது. மிராக்கிள் ஃபேமிலி பெலாமியன் எல்ஸ்மேயரில் அமைந்திருக்கின்ற அற்புத குடும்ப ஆலயத்திலிருந்து நேரடியாக இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளை கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தமிழ்வண்ணோடு. கூடாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்வண்ணிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு நிலைய கலைஞர்களும் எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே இந்த அற்புத குடும்ப ஆலயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் நாங்கள் பிரார்த்திக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், அதனால் தான் இன்று அவருடைய பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாட போகிறோம். கிறிஸ்துமஸ் நாள் ஒரு முக்கியமான நாள். தேவன் எங்களுக்காக இந்த பூமியில் பிறந்த அந்த தினத்தை கொண்டாடும் ஒரு முக்கியமான நாளாகும். ஆகவே எல்லோரும் இந்த இடத்திலே கண்களை மூடி ஒரு கணம் நாங்கள் ஜெபிப்போம். என்னுடைய மனைவி உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். அன்பு மிரக்கம் நிறைந்த தந்தையே, இந்த நாளும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சர்வ வல்லவராக, அதிசய தேவனாக, இம்மானுவேலராக, ஆலோசனை கர்த்தராக, மத்தியிலே நீங்கள் அசை வாழ்றதுக்காக நன்றி. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை விட்டு எம்மை நினைத்து, மனுக்குலத்தை நினைத்து இந்த உலகத்துக்கு ஒரு மாட்டுத் தொழுவத்திலே ஒரு பாலகனாய் பிறந்தீர் ராஜா. நீ செய்த தியாகத்தை நினைத்து நாங்கள் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த சபையிலே அலையலையாக இறங்கத்தக்கதாய் நீங்கள் அசை வாடுறதுக்காக நன்றி. மத்தியிலே அசை வாடுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்கள் அசை வாடுங்க. இன்று உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவளாய் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லத்தக்கதாய் இன்றும் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்குமாறு இயேசுவின் அதியுன்னத வல்லமுள்ள நாமத்திலே கேட்டு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அற்புத குடும்ப ஆலயத்தில் இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக அன்பு வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து நாங்கள் பாடப்போகிறோம். வேத வார்த்தையிலிருந்து கேட்க போகிறோம். இப்பொழுது வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி மத்தேயு 1:18 25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விபரமாவது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற்பேறான குமாரனை பெறும் பெருமளவும்
அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான்.